கண்டோம் என்ற அதிகாரம் பெண்களுக்கான அதிகாரம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே போல் மனைவி கொடுமை செய்கிறான் கணவன், உடம்பு தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறுகிறாள், மறுபடியும் அடிக்கிறான் இவன். அது கருணை காட்டினால் கண்ணோட்டம், கருணை காட்டாவிட்டால் அது ஒரு வகையான மிருகம்னு சொல்றது. ஆக வருவாய் இல்லாத கணவன்தாலும் கண்ணீர் விட்டால் கருணை காட்டுவது பெண்களுக்கு இயல்பு. கருணை காட்டு கருணை இந்த கண்ணோட்டம் என்பது பெண்களுக்கு உரியது, ஒரு சிலருக்கு இருக்காது. பக்கத்து விட்டு குழந்தைகளுக்கும் ஒரு பதார்த்தம் கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்தால் அது கண்ணோட்டம், இல்லை என்றால் அது கண்ணோட்டமாக இருக்கக்கூடியது ஒரு பாசம்னு சொல்லுவான். ஆக ஒரு உயிர் நம்மால் பாதிக்கப்பட்டால், பாதிக்கப்பட்ட போது அது நம்மால், இப்போ சில நேரம் சிவா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பையனே சைக்கிள் அடி இப்போ சைக்கிள் ஓட்டிருக்கான், சைக்கிளை அடிச்சிட்டு கீழே போட்டிருக்கான், காலை இருத்தம் வருது, ஐயோ பாவம், யார் வீட்டு பையனும், உடனே அவன் தண்ணி கொடுக்குறான், அவனை தூக்கி விடுறான். இது தமிழ்நாட்டில் பார்க்கலாம், இது வேற எங்கேயும் அப்படி தெரியாது. அதாவது ஆந்திரா இந்த நாலு மாநிலத்தில் நடக்கும், ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் தமிழகம், இந்த நான்கும் ஞானபூமிகள், மற்ற ஊரும் ஞானபூமியாக இருக்கலாம் எனக்கு தெரியாது. அது தமிழகத்தில் முக்கியமாக ஒரு பையன் அடிபட்டுட்டான் சைக்கிளில், உடனே போவான், தூக்குவான், சோடா கொடுப்பான், தண்ணி கொடுப்பான், ஆறுதல் படுத்துவான். அது போன்ற செயல் எங்கெல்லாம் நடக்குதோ அது கண்ணோட்டம், அது பாராமுகமாக போனால் அது கண்ணோட்டம் இல்லை, அது ஏற்றுக்கொள்ள மாட்டான் மனிதன், வள்ளுவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ யாரோ ஒரு நிகழ்ச்சி ஒரு தெருவு நடக்குது, ஐயோ பாவம் மாட்டடி போது அடிக்கிறான் மனைவியை கொடுமை என்று இதை மென்னினால் அது கண்ணோட்டம். யாரை அடிக்கிறான் நம்மளுக்கு என்ன போகணும் நினச்சா அது கண்ணோட்டமாக இருக்க முடியாது. அப்படி உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒரு பாதிப்பு நடந்தால் ஐயோ பாவம் இது கொடுமை என்று எண்ணுகின்ற எண்ணம் இருப்பதால் தான், அது போன்ற எண்ணம் தான் கண்ணோட்டம். கண்ணோட்டம் வந்து கருணை, இந்த உலகம் அதனால் தான் இருக்குது என்று சொல்லுகிறான். இன்னொருத்த சொல்லான் பண்புடையார் பட்டுண்டு உலகு அதுவண்டியில் மண்புக்கும் ஆயுதம் பண்ணான். இந்த உலகம் இதனால் வரையில் இருப்பது காரணம் பண்புடைய மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். இல்லாத மண் உலகம் இந்த உலகம் ஒன்றுமே அழிந்து போயிருக்கணும், மண்புக்குள் மாயுவது மண்ணுன்னா. இப்படி வள்ளுவர் அந்த இடத்த சொல்லுவான், அந்த இடத்துல சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநலம் தான் தாங்காது மன்னோபுரேன்னா. பெரியோர்கள் சான்றவர்களை வந்து தன் நிலையில் மாறுபட்டால் சான்றவர் சான்றாண்மை குன்றின் குன்றுதல், அங்கே அது பெரிய வார்த்தை அது குன்றின், அப்படி சற்று மாறினால் குன்றின் இருநலம் தான், இருநாள் பெருநலம்னு அர்த்தம், இருநலம் தான் தாங்காது மன்னோபுரை, இந்த உலகமே முன்னே அழிந்திருக்க. சார்ந்தவர்கள் ஒரு கோட்டிலிருந்து மாறக்கூடாது, அவன் குண்டினால் உலகம் அழிந்து போகும் அர்த்தம், பண்புடை மக்கள் இருந்தால் உலகம் அழிந்து போகும் அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறான், இந்த உலகம் அது தாங்காது, இங்கே மண்புக்குள் மாயு மண்ணுன்னா, பண்புடைய மக்கள் இல்லை என்றால் இந்த உலகம் முன்னுமே அழிந்திருக்கும். சார்ந்தவர்கள் தவறினால் இந்த சார்ந்தவர் சார்ந்தவாணி குண்டியின் இருநலம் தான் தாங்காது மன்னோபுரைனால் இந்த உலகம் தாங்காது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.